ஹாய் வியூவர்ஸ், லாஸ்ட் டூ டேஸ் நடிகர் விஜய் தான் வந்து ட்ரெண்டிங். காரணம் என்னென்னா, படப்பிடிப்பு நடக்கிற இடத்துலையே போய் ஐடி துறையினர் வந்து அவரை கைதி மாதிரி அவங்களுடைய காரில் தான் நீங்கள் வரணும், எங்களுக்கு நடுவில் தான் நீங்கள் உட்காரணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்ததுனால பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அது மட்டும் கிடையாது, விஜய் அவர்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் வந்தபோது மீடியாக்காரங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது ஃபுல்லாக முகத்தை மூடிட்டார். அந்தளவுக்கு இந்த இஷ்யூ வந்து ஒரு கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சு. சரி, விஜய் அவர்களுடைய வீட்டில் மட்டும் ஐடி ரைட் நடக்கலை, ஏஜிஎஸ் உடைய எல்லா ஆஃபீஸ் எல்லா இடங்கள்லையும் நடந்தது. அது இல்லாமல் ஃபினான்சியர் அன்பு செழியன் அவர்களுடைய வீட்லேயும் வந்து நடந்திருக்கு. ஸோ 70 crores அவருடைய வீட்டில் வந்து கைப்பற்றியிருக்காங்க பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் விஜய் அவர்களுடைய வீட்டில் 24 மணி நேரம் நடந்த தொடர் விசாரணை இப்போ முடிவடைந்தது. ஸோ இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுறது என்னென்னா, இர்ரெகுலர் அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணது அப்படின்ற மாதிரி. அதாவது 300 crores மேலே சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் பப்ளிஷ் பண்ணி பெரிய அளவில் காட்டினது, கணக்கில் காட்டும்பொழுது ரொம்ப கம்மியாக காட்டியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் சேலரியாக 30 crores தான் வாங்கினதாக சொல்லியிருக்காரு, பட் 75+ crores வாங்கினதாக திரையுலகத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஃபுல்லாக ஐடி ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உண்மையாக பொய்யா, என்ன நடந்தது, இவங்க ஒழுங்காக கணக்கு காட்டினாங்களா இல்லை காட்டப்படலையா, இது எல்லாமே நாளடைவில் தான் தெரிய வரும், உடனே தெரிய வராது. ஸோ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி ரைட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அது போல தான் இதுவும் ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்றது தெரியாத ஒன்று தான். பட் இது பர்டிகுலராக வந்து பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு மெஜாரிட்டியாக சொல்கிறாங்க. ஒரு தரப்பு வந்து இல்லை, இது நார்மலாக நடக்கிற ஒன்று தான், பொலிட்டிக்கல் இஷ்யூ எதுவும் கிடையாது. பட் இவங்க வந்து பெரிய அளவில் ஊர் முழுக்க படம் இவ்வளோ வெற்றி இவ்வளோ அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கணக்கு காட்டும் போது மட்டும் ஒழுங்காக காட்டலையே அப்படின்றதுனால வந்த ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு உள்ள ஒரு விஷயமாக இருந்தால் அதற்கு காரணமாக இருக்க போவது அவருடைய சமீபத்திய திரைப்படங்கள் ப்ளஸ் அவருடைய ஆடியோ லான்ச்சில் யார் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்றது. இது பிஜேபி அரசாங்கத்தை பற்றி சொன்னாரா இல்லை வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை பற்றி சொன்னாரான்னு தெரியல. பட் மெர்சல் மூவியிலேருந்தே பார்த்தீங்கன்னா சர்க்கார், அதுக்கப்புறமா வந்து ஆடியோ லான்ச், இது எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு. ஓகே, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஆனால் வெறும் திரைப்படத்துலேயும் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் விஜய் இது வரைக்கும் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, மெர்சல் திரைப்படத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறம் அவர்கள் ரசிகர்களுக்கும் சரி பிஜேபிக்காரங்களுக்கும் சரி பெரிய அளவில் வாக்குவாதங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். சர்க்கார் திரைப்படத்தில் ஒரு படி மேலே போய் ஏடிஎம்கே ப்ளஸ் விஜய் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் மேலே ஏகப்பட்ட கேசஸ் ஃபைல் ஆச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோஸ்லாம் போட்டு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க, காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டு இஷ்யூஸ்லையுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எந்த கமெண்ட்டுமே சொல்லலை. ஓப்பன், இது வந்து உண்மை. அதாவது ரசிகர்களுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ எந்த கமெண்ட்டும் சொன்னது கிடையாது. ஸோ இதிலேருந்து ரசிகர்களும் சரி மக்களும் சரி புரிஞ்சிக்கணும், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் மூவி. ஸோ அவங்க அந்த மூவியை மார்க்கெட் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அதை மார்க்கெட்டும் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டுருக்கும்போது 200 crores நாங்கள் கலெக்ஷன் பண்ணுறோம், பார்ட்டி கொண்டாட போயிட்டார் விஜய் அவர்கள். இது விஜய் அவர்களை தாக்குற மாதிரி இருக்கும். பட் நடுநிலையோடு பார்க்கும் பொழுது எங்கள் பாலிட்டிக்ஸ்னால் பாலிடிக்ஸ் பேசணும், இல்லை நான் வந்து மூவியை மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா மூவியை மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ மோஸ்ட்லி இது வரைக்கும் நடந்த எல்லா ஸ்டண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மூவியை மார்க்கெட் பண்ணுறதுக்கு மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் அப்போ அவ்வளோ ரசிகர்கள் அடி பயங்கர அடி வாங்கினாங்க, எவ்வளோ கூட ஐ எம் சாரி அப்படின்னு ஒரு பப்ளிக்கான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கலாம் ரசிகர்களுக்காக, ஆனால் அது கூட சொல்ல அப்படின்னும் போது இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் மார்க்கெட்டிங். ஸோ இதில் விஜய் ரசிகர்கள் என் மேலே ஹேட்ரட் ஆனாலும் சரி, பட் உண்மையை சொல்லி தான் ஆகணும், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கான ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டா அப்படின்றது தெரியல. ஓகே, ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலாக களமிறங்க போகிறார் பிற்காலத்தில் அப்படின்றதாக இருந்தால் இதுக்கு இதை வந்து ஒரு பப்ளிக் கமெண்ட் கொண்டு வரலாம், அவர் எதிர்த்து தைரியமாக சொல்லலாம். ஆனால் வழக்கம் போல் எல்லாரும் செய்கிற மாதிரியான விஷயத்தையே வந்து விஜயும் செய்ததுனால அதற்கு முன் வருவாரான்றது தெரியலை. காரணம் என்ன அப்படின்னா, வெளியில் ஊருக்கு 1000 உபதேசம் பண்ணலாம், ஆனால் தான் அப்படின்னு வரும்போது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வெளியில் அவ்வளோ சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கம்மியாக காட்டி அதற்கு சரியான வருமான வரி கட்டாமல் இருக்கும் பொழுது அதுவும் ஒரு ஏமாற்று வேலை தான். அதாவது மக்களுக்கு போய் சேர வேண்டிய, அதாவது ஊழல் பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் அதெல்லாம் அடுத்த கதை,
பட் ஒரு வருமான வரி கட்டும் போது தான் அது போய் மக்களுக்கான ஒரு சேவையாக மாறும். அப்போ அந்த வருமான வரி கட்டலை அப்படின்னும் போதே மக்களுக்கு சேவையை தடுப்பதற்கான ஒரு விஷயம்தான் அது. ஸோ அப்போது நன்மை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்க மாட்டாங்க. இது எந்த நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. ஸோ அதே இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறதுனால அவரும் ஒரு பிஸ்னஸ்மேன் இல்லை அவரும் ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் தள்ளப்படுறாரே தவிர, அதையும் தாண்டி ஒரு நிலைக்கு அவர் வருவாரா இல்லை வந்தாலும் நம்பப்படலாமா அப்படின்ற போது கேள்விக்குறி தான் வைக்கணும். ஸோ இந்த ஐடி ரைடு ஒரு வேளை பொலிட்டிக்கல் பின்னணியில் இருந்தாலும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்றத வந்து அரசியல் கட்சிகள் முடிவு செய்தார்களா என்பது தெரியவில்லை. அதாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு, கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு, பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, அதுக்கு பாம்பு பதில் சொல்லுமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஸோ இந்த இடத்துல விஜய்க்கான ஸ்டேட்மெண்ட்டாக இந்த பாடல் அமையுமா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய நடிகராக வளம் வந்திருக்கிறார் விஜய். மேலும் நிறையா நடிகர்கள் இதே மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள் அவங்க கொடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.